மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரிய தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மார்ச் 16 தேதி இரவு சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அப்போது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் கொடுத்திருக்கிறாரு. அவர் கூட திமுக உடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா எம்பியும் உடனிருந்திருக்கிறாரு. இதையடுத்து தமிழ்நாடு அரசு தரப்புல முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கிறதா அமைச்சர் நிதின் கட்கரி உறுதியளிச்சிருக்கிறாரு. இந்த சந்திப்பு இரவு நடைபெற்ற நிலையில இது தொடர்பா அமைச்சர் ஏவா வேலு டெல்லியில மார்ச் 17 தேதி காலையில செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அப்போது ஒன்றிய அமைச்சரை சந்தித்த போது 10 வகையான கடிதங்களை கொடுத்த தற்போது சென்னையில இருந்து செங்கல்பட்டு வரை உள்ள சாலை 8 வழி சாலையா மாற்றப்பட்டு வருது. இந்த திட்டத்தை திண்டிவனம் வரை நீட்டித்து விரைந்து செயல்பட வேண்டும்னு ஒரு கடிதம் கொடுத்திருக்கேன். மாதவரம் சந்திப்பிலிருந்து சென்னை செல்லும் வெளிவட்ட சாலையை 6 வழி சாலையா மாற்ற வேண்டும். திருச்சியிலிருந்து துவாக்குடி இடையே உயர்மட்ட சாலை அமைக்க வேண்டும். தாம்பரத்திலிருந்து பரனூர் வரை உயர்மட்ட சாலை அமைக்க வேண்டும். மதுரை வாயிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரை உயர்மட்ட சாலை, கோவையிலிருந்து சத்தியமங்கலம் வரை உள்ள சாலைகளை 6 வழி சாலைகளா மாற்ற வேண்டும். கோவை திருச்சியில அரைவட்ட சாலைகளை உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டுல 8 சாலைகளை தேசிய நெடுஞ்சாலையா மாற்ற வேண்டும். மக்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துற வகையில உள்ள பரனூர், சென்ன சமுத்திரம், வானகரம், சூரப்பட்டு, நெமிலி ஆகிய 5 டோல்கேட்டுகளை அகற்ற வேண்டும். இந்த ஆண்டு புதிய சாலை பணிகளை எடுக்க வேண்டும்னு கோரிக்கை மனுக்களை கொடுத்தேன். தமிழகத்துல மத்திய அரசோட சாலை பணிகள்ங்கிறது குறைந்த அளவிலேயே நடந்துட்டு வருது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தோட பல பணிகள் தாமதமாகவே நடக்குது. ஒப்பந்ததாரர்களை கேட்டா ஏற்கனவே இருந்த மாநில அரசு ஒத்துழைக்கலன்னு சொல்றாங்க. அதனால நான் அமைச்சரான பிறகு முதல்வர் என்ன அழைத்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாரு. இதையடுத்து ஒப்பந்ததாரர்களை அழைத்து அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கேட்டு குறிப்பு எடுத்துக்கிட்டு துறை செயலாளர்கள் தலைமைச் செயலாளரோட பல கட்ட ஆலோசனைகளை நடத்தி பல பணிகளை விரைந்து செயல்படுத்தணும். ஏற்கனவே பணிகள்ல 90% முடிச்சிட்டோம். மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒன்றிய அரசுக்கு முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு நல்கி பணிகளை விரைந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். குறிப்பா சொல்ல வேண்டும்னு சொன்னா திண்டிவனம் கிருஷ்ணகிரி சாலை பணி தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கீழே கிட்டத்தட்ட 11 நடந்துகிட்டு இருக்கு. என் சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கு நானே இந்த வழியா தான் போகணும். இதையும் சுட்டி காட்டினேன். ஒப்பந்ததாரர்களை அழைத்து விரைவில் சாலை பணிகளை போட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம். தென் மாவட்டங்கள்ல இருந்து வருகிற எல்லா வாகனங்களும் செங்கல்பட்டு டோல்கேட் பரனூர்ல இருந்து ஆரம்பிச்சுதான் சென்னைக்குள்ள வரணும். இதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 1.5 மணி நேரம் கூட தாமதமாகுது. அதனால இங்க உயர்மட்ட சாலை அமைக்க TPR தயாரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கட்டாயம் செய்து கொடுக்கிறதா அமைச்சர் உறுதி கொடுத்திருக்கிறாரு. 6 மாதத்துக்குள்ள இந்த பணிகள் தொடங்கும்னு நம்புறேன்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழகத்துல தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தோட திட்டங்களை செயல்படுத்த தமிழக அரசு போதிய ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியிருந்த நிலையில இந்த சந்திப்பு நடந்திருக்கு. இது போன்று ஏற்கனவே இருந்த அரசு ஒத்துழைக்கலன்னு அமைச்சர் ஏவா வேலு கூறியிருக்கிறாருங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.